ஹலோ மக்களே, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு கமெண்டில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ நாள் சேனல் இருக்கா இல்லையான்னு கூட கேட்கல நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கமெண்ட்ஸில் நருட்டோ வந்து போயிடுச்சு ப்ரோ எபிசோடே போடல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எதனால் நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இது மறுபடியும் எப்போ வர சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில லீக் அடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கோவில் மணி மாதிரி ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ், ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் அப்போ நம்ம வந்து கரெக்டாக வீடியோ போடுவோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுற மக்களே, என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு தான் சொல்லிவிடுங்க, ஓகேவா. இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே வரேன். ஸோ நருட்டோ ஷிப்புடன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு மேலே திடீர் என்னடா இது, எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டோம். ஸோ நல்லா போயின்னு இருந்துச்சு, ஓகேவா. எல்லாருமே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது பிரேக் விடாமல் எபிசோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்களே நம்ம சோனியில அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆனேன். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நருட்டோ ஷிப்புடன் வந்து ரிட்டர்ன் எப்போ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நருட்டோ ஷிப்புடன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எத்தனை எபிசோடு பார்த்துருக்கீங்க தமிழில் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிவியில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எல்லா எபிசோடும் பார்த்துருப்பீங்க. ரைட்டு மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அனிமி பூத்தில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அனிமி பூத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேவா. அனிமி பூத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு வரல, வந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. அனிமி பூத்துலேயும் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அனிமி பூத்தில் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் சோனியில் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனிமி பூத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 மந்த் ஆகும் கண்டிப்பாக, ஓகேவா. ஸோ 1 மந்த்துக்கு மேலே கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் டைம் இல்லையா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எக்ஸாம்லாம் வரும், ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ செம்மு போவேன். ஸோ எனக்கே இப்போ செம்மு போக போகுது. இப்போ 14ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட், அடுத்த மாதம் 14 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போக போகுது. ஸோ அதனால் வந்து கரெக்டான டைமில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சோனியை வந்து ஒரு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. எந்தெந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி தான், கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட வந்து விடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி டைமு அந்த மாதிரி வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ தீபாவளி நிறைய லீவ் வந்திருக்கும்ல, இப்போ செம்முக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு லீவு, ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் லீவ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய லீவ் வந்தது வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடெலாம் கண்டினியூவாக போட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம் டைம் இல்லையா, ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாருக்குமே எக்ஸாம் டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது டிஆர்பிக்காக கூட பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் பிரேக் இருக்கும், கண்டிப்பாக 1 மந்த் பிரேக் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. நான் இதை பற்றி அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன், ஓகேவா. நான் தேடி பார்க்குறேன் அதனால் அப்டேட் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கு நாள் கொடுத்துருங்க. ஸோ நருட்டோ பற்றி ஃபேக்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் பார்க்கலாம், ஓகேவா. அடுத்த வீடியோவில் வந்து நருட்டோ எப்போ வரும், கன்ஃபார்ம் டேட் எதனால் கிடச்சிச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நருட்டோ ஷிப்புடன் எத்தனாவது எபிசோடு வரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும் எதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சீக்கிரம் வராது, இந்த மந்த்துக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஸோ எக்ஸாம் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இந்த ஜனவரி மந்த்து கூட ஆகலாம், ஏன்னா வந்து நிறைய லீவ் வரும். ஸோ நியூ இயருக்கு அப்புறம் வந்து பொங்கல் லீவ் அப்படிலாம் வரும் இல்லையா. ஸோ அந்த டைம்லும் கூட வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. ரைட்டு மக்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா வரி பண்ணிக்க தேவையில்லை, ஸோ கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்பப்போ இந்த சோனியை பண்ணுறது தானே ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கவலைப்படாதீங்க மக்களே, எல்லாருமே வந்துடும், ஓகேவா. நம்ம சேனல் புதுசாக வரவங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எல்லாருக்குமே ரீப்ளே பண்ணுறேன், ஓகேவா. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.